பணவரவு அதிகரிக்க அரிசி மூட்டையில் இந்த ஒரு பொருளை மட்டும் வையுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமியை நினைத்து கொண்டு நம்மோட வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைவாக இருக்கும் பட்சத்தில் அதிகரிக்கணும் அப்படின்னும், பணமழை பொழியும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதும், சந்தோஷம் பெருகும், குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எதிர்மறையான எந்த வார்த்தையையும் பயன்படுத்தாமல், எந்த வார்த்தையையும் நாம் படிக்காமல், இன்றைக்கான நேர்மறை எண்ணங்களை குவிக்கும் பணவரவை கொடுக்கும் பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாருமே வீட்டில் குறைந்தபட்சம் 5 கிலோ அரிசியாவது வாங்கி வச்சுருப்போம். அந்த அரிசி மூட்டையில் இன்னை வெள்ளிக்கிழமை தினத்தன்று நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் வையுங்க. மகாலட்சுமி கராஷம் நிறைந்த துளசி இலை, 5 துளசி இலையை பறித்து வந்து அந்த துளசி இலையை அரிசி மூட்டைக்குள் வைக்க வேணுங்க. அதாவது அரிசி கொட்டி வைத்திருக்கும் ட்ரம்மிலும் இந்த துளசி இலையை போட்டு வைக்கலாம். சமையல் அறையில் அன்னபூரணி லட்சுமி நிலையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மகாலட்சுமி தேவி குடியேறும்போது உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைவாக இருக்கும், பணவரவு அதிகரிக்கும். அதிகப்படியாக கிராம்பு பண வசதியை ஏற்படுத்தக்கூடிய பொருளுங்க. ஒரு வெள்ளை நிற துணியில 3 கிராம்பை போட்டு முடிச்சாக கட்டி அரிசி மூட்டையில் வைக்கலாம். இப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு இடத்துல இந்த கிராம்பை வைக்கலாம். குபேர மூலை என்று சொல்லப்படும் தென்மேற்கு மூலையில் இந்த கிராம்பு வாசம் நிறைவாக இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் பணம் ஈர்த்து கொண்டிருக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி புதுசாக கல் உப்பு வாங்கிறது வெள்ளிக்கிழமை நல்லது. மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், துவரம்பருப்பு போன்ற பொருட்களில் உங்களுடைய வீட்டிற்கு எது தேவைப்படுகிறதோ அந்த பொருளை பணம் கொடுத்து கடையிலிருந்து வாங்கி வந்து அந்த பொருளை பிரித்து டப்பாவில் கொட்டி அதிலிருந்து சிறிது எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிலையுமே வெள்ளிக்கிழமை நாட்களில் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. சம்பளம் வந்தால் அது மகாலட்சுமி அம்சம், அந்த பணத்திலிருந்து எடுத்து இப்படிப்பட்ட மங்கள பொருட்களை வாங்கும்போது அந்த செலவு செய்த பணம் உங்களுக்கு வந்த வருமானமும் சேர்ந்து இரட்டிப்பாகுங்க.